வெல்கம் டு மை குக் வித் ஜெரின் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலோட தேர்ட் வீடியோ தான் நான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்களா, இன்றைக்கி கார சரமாக ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கையில் எடுத்துக்கிறது நான்வெஜ் தாங்க. என்னன்னு பார்த்தீங்களா, அரேபியன் ஸ்டைலில் சிக்கன் வந்து பிரியாணி தாங்க. வாங்க போய் பண்ணலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 4 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். மிளகு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 இல்லைன்னா 2.5 ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகமும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் பிரிஞ்சி இலை 5-6 பீஸ், பெருசாக இருந்தால் 2 போடலாம், சின்னமாக இருக்கிறனால 4-5 பீஸ் போட்டுக்கணும். அப்புறம் 5-7 ஏலக்காய், ஜாவித்ரி 2, அப்புறம் நம்ம வந்து மந்தி பிரியாணிக்கு ஹைலைட்டே இந்த காஞ்ச எலுமிச்சம் பழம் தாங்க. நம்ம வீட்டிலே இதை வந்து காய வைக்கலாம், ஒரு 10 to 15 டேஸ்க்கு காய வைக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து இதை ஒரு நாட்டு மருந்து கடை இருக்குல்ல, தமிழ் மருந்து கடை, நாட்டு மருந்து கடை, அங்கே இது வாங்கலாம். இப்போது நான் வந்து இதில் 2 போட்டுக்கிறேன். பட்டை வந்து 2 பீஸ், இப்போ இது கொஞ்சம் ஹீட் ஆகணுங்க, கொஞ்சம் வறுக்கணும். இதை வறுத்து நம்ம அரைக்கணும். இப்போ நம்ம நல்லா அது வறுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம அரைக்கணும். வாங்க அரைக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோம். அப்புறம் இந்த லெமன் இருக்குல்ல, இதில் வந்து சீட்ஸ் இருக்கும் காய வச்சுருந்தாலும் உள்ள, ஸோ அதை கட் பண்ணி சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கணும். ஓகேவா, வாங்க இதை போய் இப்போ நம்ம அரைக்கலாம். இப்போது நம்ம அரேபியன் ஸ்டைலில் செய்ய போகிற சிக்கன் மந்தி பிரியாணிக்கு அரேபியன் ஸ்டைலில் மசாலா ரெடி. வாங்க அடுத்து நம்ம குக்கரில் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஓகே போதும். இப்போ நம்ம பட்டை, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு இந்த லெமன் இருக்குல்ல இதையும் நம்ம டிஷ் கூட சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு, எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வறுபட்டுருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம்.
நான் ரெண்டு ஆனியன் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுக்கு மேலே போனோச்சுன்னா அது வந்து கருகிரும். ஸோ இந்த பதத்துலேயே நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கணும். அப்புறம் வந்து சால்ட்டு, க்ரீன் சில்லி போட்டுக்கணும். வாங்க இப்போ நம்ம சேர்க்கலாம். மூணு பச்சை மிளகாவை நான் இந்த மாதிரி கீறிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரியே கீறிக்குங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன். இப்போது நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லாவே மிக்ஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா சிக்கன் ஆட் பண்ணணும். இந்த சிக்கன் வந்து நல்லா சுருங்கி அது நல்லா நம்ம பிச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்து அதில் உள்ள வாட்டர் ஃபுல்லாக இது வந்து ரிலீஸ் பண்ணணும். நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லா சுருங்கணும். அந்த வாட்டர் நம்ம வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் உள்ள வாட்டர் மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து ஊற்றணும். இல்லைனா வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இதில் இப்போ வந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லாவே இதை கிண்டணும். இப்போ வந்து சிக்கன் ஓரளவு நல்லாவே வெந்திருக்கு. இப்போது சிக்கனில் உள்ள வாட்டரும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து நார்மலாக நம்ம எப்போவும் பண்ணுற பிரியாணி மாதிரி இல்லைங்க. இப்போது வந்து நம்ம நார்மலாக பண்ணுற பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா தயிர், வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ப்பாங்க. ஸோ அது மாதிரி இல்லைங்க. ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சிக்கன் வந்து ஓரளவு இந்த வாட்டரில் மூங்குற அளவுக்கு வாட்டர் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து ஊற்றுறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு செம்பே இப்போது இந்த சிக்கனுக்கு போதுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சிக்கன் போடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது இந்த சிக்கன் வந்து அந்த வாட்டரில் முங்குற அளவுக்கு நம்ம வந்து சிக்கனில் இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குல்ல, இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மீதி மசாலா இருக்கட்டும், 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மீதி மசாலா இருக்கட்டும், பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. இப்போது நம்ம வந்து இதை வந்து ப்ரெஷர் பண்ணணும். இப்போ வாங்க நம்ம இதை ப்ரெஷர் போட்டுட்டு விசில் விடலாம். இப்போது சிக்கன் நல்லாவே குக் ஆயிடுச்சு, விசிலும் விட்டாச்சு. இப்போ அதை வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றணும். நம்ம நான் உங்கள்கிட்ட அப்போவே சொன்னேன் இல்லைங்க, பிரியாணி எல்லாமே நம்ம நார்மலாக பண்ணுற பிரியாணி இல்லை, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற பிரியாணின்னு. ஓகே ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து
ரைஸ் போடணும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நான் அப்போ வந்து ரைஸ் போடணும்னு சொன்னேன். வாங்க நம்ம ரைஸை போடலாம். நம்ம எடுத்து வச்ச சிக்கனை என்ன பண்ணணும்னு நான் அப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டுட்டு நம்ம போய் அதை என்ன பண்ணணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போது நம்ம வந்து ரைஸ் எல்லாமே போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு கிளற வேணாம், இல்லைனா ரைஸ் ஃபுல்லாமல் உடஞ்சிரும். ஓகே, நம்ம வந்து இதை வந்து விசில் போடலாம். வாங்க விசில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குல்ல, இதில் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா காரமாக தேவைப்படுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடவே கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். போதும். ஆஃப் லெமன் ஜூஸ் இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம வாட்டர் சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஆக்சுவலி ரைஸ்க்கு தான் விசில் வந்துக்கிட்டு இருக்கு. மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனை 65 எப்படி மசாலா தடவாங்களோ அது மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ வாங்க நம்ம சிக்கன் சேர்க்கலாம். நம்ம நாளையுமே இந்த மாதிரி பண்ணிட்டோம். ஃப்ரை ஆன் பண்ணி இதை வந்து 65 எப்படி நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோமோ அது மாதிரியே ஃப்ரை பண்ணணும். வாங்க பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம்.
இப்போ ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம இந்த சிக்கனை வந்து இதில் போடணும். ஏற்கனவே இது வந்து நம்ம வந்து குக் பண்ணது தான். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து ஃப்ரையாக விட்டுற வேணாம், உடஞ்சிரும் அதனால தான். ஸோ நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் கூட இப்படி இப்படி திருப்பி அந்த மசாலா அதோட வந்து இறங்கணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கன் எல்லாமே நல்லாவே ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ போய் நம்ம ரைஸை பார்க்கலாம். செம்மையான ரெடி ஆகிடுச்சு, நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எதுவும் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வறுத்த சிக்கன் இருக்கா அதை இதில் சேர்க்கணும். இப்போ நம்ம அந்த சிக்கனை இது மேலே வைக்கணும். இப்போ நம்ம அதை வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு தம் வைக்கணும். இப்போ நம்ம வந்து 10 நிமிஷம் தம் வைக்கணும். லோ ஃப்ளேம்ல தம்ல இருக்கட்டும் ஒரு 10 மினிட்ஸ். நம்மளோட அரேபியன் ஸ்டைல் சிக்கன் மந்தி பிரியாணி ரெடிங்க. உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னோட குக் வித் ஜெரின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் அதில் உள்ள ஆப்ஷனில் ஆன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும்.